அன்பை சேர்த்து சமைத்து அறுசுவையில் புதுசுவையை சேர்க்கலாம். வணக்கம், வாங்க நம்ம ராஜ புஷ்பா கிச்சன்ல இன்னைக்கு கீரைகளோட ராஜா என்று அழைக்கப்படும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தாங்க பார்க்க போறோம். இந்த கீரையில எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல ரெண்டு வகை இருக்கு, பொன்னாங்கண்ணியில சீம பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி. இந்த ரெண்டு கீரையுமே நான் தொட்டியில வளர்க்குறேன். எவ்வளவு அழகா பசுமையா தள தளன்னு வளர்த்துருக்கேன். இதுக்கு என்ன உரம் போடுறேன் அப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைமாக ராஜபுஷ்பா கிச்சனை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். நாட்டு பொன்னாங்கண்ணி, சீம பொன்னாங்கண்ணி. நாட்டு பொன்னாங்கண்ணியில் தாங்க சத்து அதிகமாக இருக்குது. சீம பொன்னாங்கண்ணி அதாவது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை அழகுக்காக தான் எல்லாருமே வளர்க்குறாங்க. அதனால் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் நிறைய வளர்த்து அதையே நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது மற்றும் விட்டமின்களும் நிறைந்து காணப்படுது. இது ஏழைகளோட தங்க பசுபொன்னு கூட இதை சொல்கிறாங்க. வாங்க இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்யலாம். நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு கைப்பிடி அளவு, சீம பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து கிளீன் பண்ணி நல்லா அலசி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துங்க. ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை மஞ்சள் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளித்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், அடுத்தது மஞ்சள், அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினோன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரைக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, நம்ம கொல்லையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்ததுனால கீரை ஈஸியாக வதங்கிடும். அந்த கீரையில் உள்ள தண்ணியே போதும். அடுத்து சீம பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை வதக்கி விடுறோம். தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா அழகாக வதக்கி விடுங்க. அந்த மஞ்சள் போட்டது அழகான ஒரு கலர் கொடுக்கும். அந்த பச்சை மஞ்சள் போட்டது பாருங்கள். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உப்பை சரி பார்த்துக்குங்க. இப்போ துருவிய தேங்காய், அரை மூடி தேங்காய், அதை ஒரு ஓரமாக போட்டு கொஞ்சம் நெய் சேருங்க. அந்த தேங்காவில் கொஞ்சமாக அந்த தேங்காவில் நெய் சேர்த்து அந்த தேங்காவை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையோடு சேர்த்து கிளறி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. எந்த செயற்கை உரமும் போடாமல் நம்மளே என்ன பண்ணுறோம், கொல்லையில் வளர்த்து அதை செய்கிறதுனால சத்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த பாருங்கள், அந்த கீரையை பறிச்சுட்டு நான் அந்த காம்பெல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சேன். கீரை அழகாக எப்படி வளர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த கீரைகளை வளர்க்குறதுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகளே வச்சு அழகாக நம்ம வளர்த்துடலாங்க. இதுக்கு செயற்கை உரமே தேவையில்லை. டெய்லி நம்ம காய்கறி கட் பண்ணுறப்போ கிடைக்கிற அந்த காய்கறியோட தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல், காய்கறி வீணாக போனால் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வைங்க. ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும், அடுத்த நாள் எடுத்து ஊற்றுங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அரிசி கிளஞ்ச தண்ணியை ஊற்றலாம், பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றலாம். இப்படி இருந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இந்த காய்கறி கழிவு தண்ணியை மட்டும்தான் நான் ஊற்றுனேன். எவ்வளோ அழகாக பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கிச்சன்லேயே ஒரு பெரிய பாத்திரம் வச்சிட்டோம்னா நம்ம அந்த காய்கறி கழிவு எல்லாத்தையும் எடுத்து அந்த டப்பில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடலாம். நம்ம வெளியில் போகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் வந்து கூட அந்த தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், செடிக்கு ஊற்றலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செய்யலாம். சத்தே இல்லாமல் அப்படியே காஞ்சி போயிருந்துச்சுங்க அந்த செடி. இந்த தண்ணியை ஊற்ற 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 அப்படியே கலர் மாறி பசுமையாக மாறிடுச்சு. நீங்களே பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப காஞ்சிருந்துச்சு, அந்த ஃபோட்டோ நான் எடுக்கலை. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அடியில் இருக்கு பாருங்கள் அந்த காய்கறி கழிவு. அதை என்ன பண்ணுவோன்னா, பெரிய பெரிய செடி இருக்குது பாருங்கள், அந்த செடிக்கு அடியில் இதை தூக்கி கொட்டிடுங்க. இனிமேல் நீங்கள் மார்க்கெட்லேருந்து பொன்னாங்கண்ணி கீரை, பசலக்கீரை வாங்கிட்டு வந்தால் இதே மாதிரி கீரையெல்லாம் எடுத்துகிட்டு காம்பு அழகாக ஒரு சின்ன பக்கெட்டில் மண் அள்ளி அதில் நட்டு வச்சு இந்த தண்ணியை ஊற்றி பாருங்கள். ரொம்ப பசுமையாக அழகாக வளர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட அனுபவங்களையும் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆரோக்கியமான வீடியோ நிறைய நான் அப்லோடு பண்ணுறேன். நன்றி, மகிழ்ச்சி.